வெல்கம் டு ஏஆர்எம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து மாமிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு டைப்பர் எடுத்து, அதாவது ரெண்டு பிராண்டில் ஒரு டைப் ரெண்டு பிராண்டில் இருக்கிற டைப்பர்ஸ் வந்து நான் எடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். டீட்டெயிலான ரிவ்யூ, எப்படி அப்சார்ப்ஷன் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நேரில் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் செல்லிங் டைப்பர்னு சொல்லலாம். இது வந்து ரெண்டு பிராண்டு, ஒன்று வந்து பேம்பர்ஸ், இன்னொன்று வந்து மேனி போக்கோ பேண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே இது கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. நான் வந்து மாயோனுக்கு இந்த ரெண்டு பிராண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து இந்த மாதிரி டைப்பர் வாங்குறதுக்கு நிறைய சர்ச் பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த ரெண்டு டைப்பரும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு டைப்பரும் எவ்வளோ வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டைப்பர் வாங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பிராண்ட்லேயுமே நீங்கள் வந்து எந்த பிராண்ட்லேயுமே டைப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேஷஸ் வந்து வரும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 12 hours அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 12 hours அந்த உள்ள வந்து போட்டுட்ருக்கக்கூடாது. ஒரு வந்து 6 hours 7 hours அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நடுவில் இது உங்கள் பேபி வந்து ஸ்டூல்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பேம்பர்ஸ் வந்து வேஸ்ட்டு தான். அப்போ வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் வந்து 12 hours வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 12 hours போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவ்வளோ நேரம் போட்டிங்கன்னா உங்கள் கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு வந்து ரேஷஸ் வரும் தொடர்ந்து போடும்போது, சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சைஸ் வந்து உங்களோட பேபி வந்து ஒரு 4 to 6-7 kg இருக்காங்க, 4 kg-6 kg அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேபி வந்து 4 kg அப்படின்னா நீங்கள் வந்து 4 to 6 kg வந்து வாங்கிக்கலாம். இதே வந்து உங்கள் பேபி வந்து 6 kg அப்படின்னா நீங்கள் அடுத்த சைஸ் வந்து போகிறது நல்லது. ஏன்னா நான் வந்து நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். நான் வந்து 4 to 6 kg அப்படின்னா அந்த 6 kg-க்குள்ளே வாங்கும்போது டைப்பர் வந்து நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பேபிஸ்க்கு, அப்போ வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எம் சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து லார்ஜ் சைஸ் வந்து போய்க்கோங்க. அது வந்து எங்கிட்ட இருந்த ஒரு டிப். இது வந்து பேம்பர்ஸ், இது வந்து சைஸ் வந்து எம், இது வந்து உங்களுக்கு எல் சைஸு. இதான் எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து இதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேம்பர்ஸை பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக ஆகாது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இது வந்து லீக்கேஜ் ஆகாது. பேபி வந்து ஸ்டூல்ஸ் போகிறாங்க இல்லை யூரின் போகிறாங்க அப்படின்னாலும் இது வந்து கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகாது. அந்த விதத்தில் இது வந்து சூப்பர் குட். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பேண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேபியை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து தழும்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். மாயோனுக்கு வந்து இந்த இடமெல்லாம் ரொம்ப டைட்டாகி காலெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. இது போட்டு நான் வந்து அதிகமாக வாங்கிட்டேன், அதனால் இது போட்டு கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து அது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இது இழுத்ததுக்கும், இப்போ பாருங்கள், இது இழுக்கிறதுக்கும் இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப லைட்டு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தழும்பே விழுகாது அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே லைட்டாக இருக்குது இது. எனக்கு அதில் வந்து இது ரொம்ப பிடிச்சது. இதுவும் வந்து கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகவே ஆகாது. இது வந்து இந்த லெக்கெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால எந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து தழும்பு வர்றது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த விதத்தில் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது இது ரெண்டுமே வந்து எப்படி அப்சார்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து 7 glasses ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும்னு போட்டிருக்காங்க. 12 hours ஆஃப் அப்சார்ப்ஷன் பவர்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் 12 hours போட்டிருக்காங்க, ரெண்டுமே 12 hours போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, பேம்பர்ஸில் வந்து இதில் வந்து ஆலோ ரேஷ் லோஷன் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ வந்து நான் நைட் போட்டுட்டு மார்னிங் கழுறேன் அப்படின்னா இதோட ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது வந்து ஸ்மெல் எதுவுமே கிடையாது, இதில் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் வந்து அந்த ஸ்மெல் இருக்குது. எனக்கு இந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. சில பேர்த்துக்கு அது பிடிக்கலாம், எனக்கு வந்து பிடிக்கல. இப்போது நான் வந்து ரெண்டுலேயுமே சேமாக வந்து வாட்டர் வந்து ஊற்ற போகிறேன். இப்போது இது வந்து 150 ml இதில் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இங்கே வந்து 150 ml, இது வந்து மாயோனோட புட்டி, அதில் வந்து 150 ml இருக்குது. நான் இதுலேயும் 150 ml ஊற்ற போகிறேன், இதுலேயும் 150 ml ஊற்ற போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் வந்து பாம்பர்ஸில் 150 ml வந்து ஊற்ற போகிறேன். ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம அதே மாதிரி 150 ml ஊற்ற போகிறோம். இப்போ எனக்கு ஊற்றுனதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்னென்னா பாம்பர்ஸில் வந்து நான் மெதுவாக ஊற்றினேன், ஆனால் வந்து மேனிபோக்கோ பேண்ட்ஸில் ஸ்பீடாக ஊற்றினேன். ஏன்னா இது வந்து டக்குன்னு அப்சார்ப்ஷன் ஆச்சு, இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இப்போ 150 ml வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறமா இப்போ கையில் வந்து தொட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட என்னோடய கையில் வந்து ஒட்டலை. உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நான் அழுத்தி வச்சுமே இங்கே கொஞ்சம் கூட வாட்ரு வந்து தண்ணி வந்து வெளியவே வரல. இது வந்து ரொம்ப சூப்பர். பேபிஸ்க்கு வந்து வெட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த விதத்தில் வந்து பாம்பர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தொடுறேன், எவ்வளோ அழுத்துறேன், ஆனாலுமே தண்ணி வந்து கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. சரி, இப்போது நம்ம அதே மாதிரி மேனிபோக்கோ பேண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் நான் இவ்வளோ தட்டி பார்த்தேன், கொஞ்சம் கூட இதுலேயும் வந்து வெளியே வரவே இல்லை. இதுலேயும் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தொடும்போது தண்ணி கொஞ்சம் கூட வெளியே இல்லை. இதுவுமே சூப்பர் அப்சார்ப்ஷன். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எது நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுன்னு தெரில. சரி, அடுத்த ட்ரை என்ன பண்ணிப்பாங்க. இன்னும் 150 ml வந்து நம்ம ஊற்ற போகிறோம் ரெண்டுலேயுமே. ஸ்பீடாக போனால் உங்களுக்கு தெரியுதா தண்ணி வந்து வெளியே வருது. பேபிஸ் வந்து இதில் யூரின் போகும்போது உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகாது. இப்போ நான் வந்து தண்ணி ஸ்பீடாக ஊற்றுனதுனால லீக்கேஜ் ஆகிருக்கு, லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் வந்து அப்சார்ப்ஷன் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகிறது கிடையாது, கொஞ்சம் மெதுவாக தான் ஆகுது. இதுவும் அதே நான் ஸ்பீடில் தான் ஊற்றுறேன், ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக அப்சர்ப்ஷன் ஆகுது. பாருங்கள், சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது இது. சரி, ஓகே. இப்போது இது ரெண்டையுமே வந்து ஒரு 2-3 minutes விட்டுடலாம். திருப்பி நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம், வெட்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொட்டு பார்க்கலாம். கரெக்டாக 2 minutes ஆயிடுச்சு. நான் ரெண்டு இதுலேயுமே வந்து நான் கை வச்சு காமிக்கிறேன். நல்லாவே ரெண்டுலையுமே நான் ப்ரெஷர் கொடுத்து தான் வைக்கிறேன். இது வந்து பாம்பர்ஸில் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து வெளியே வருது சரிங்களா. இதில் வந்து சுத்தமாக வரல, சுத்தமாகவே வரல. ம், நிஜமாக சுத்தமாகவே வரல. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ ரெண்டுலேயுமே 300 ml நான் வந்து வாட்டர் ஊற்றிட்டேன். இப்போ ரெண்டையுமே திருப்பிக்கலாம், எப்படி இருக்குது, வெயிட்டாக இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே நம்ம 300 ml வாட்டர் வந்து ஊற்றிருக்கோம், வெயிட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரெண்டுமே வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதிருக்கு, இது வந்து நார்மலாக ஒரு மாதிரி சப்பி போன மாதிரி இருக்குது. பாம்பர்ஸில் வந்து உள்ளே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த பேக் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இப்போ வந்து ஒயிட் கலர் பேக் மாதிரி கொடுப்பாங்கள்ல துணி பேக், அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நைலான் அப்புறம் வந்து பாலிஸ்டர் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது, பியூரான காட்டன் இருக்கிற மாதிரி இல்லை. இல்லை, இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பியூரான காட்டன் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேனிபோக்கோ பேண்ட்ஸும் பாம்பர்ஸும் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு தான் வந்து வரும். மேனிபோக்கோ பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 759 rupees, இது வந்து 758 rupees. இன்றைக்கு தர ரேட் அமேசானில் வந்து நான் வந்து பார்த்தேன். சில ஒரு நாள் ஒரு கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் க்ரைல, ஃப்ளிப்கார்ட்டில், அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கனாலும் டிஃபர் ஆகும். அதனால் அமௌண்ட் வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆஃபர் ப்ரைஸு அதை பொறுத்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும்.
மற்றபடி வந்து ரெண்டுமே கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலான அமௌண்ட்டு தான். ஒரு ஒரு பேம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 11 ருபீஸ் கிட்டத்தட்ட வரும். எனக்கு இந்த ரெண்டு பிராண்ட்லேயும் வந்து எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனி போக்கோ பேண்ட்ஸ் தான். ரெண்டுலேயுமே நான் வந்து அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு நான் வந்து சொன்னேன். பேம்பர்ஸில் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருந்தது, அதனால் எனக்கு பேம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பிடிக்கல. 100% இது வந்து 100 out of 100 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 95 அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து மாமியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கீங்க, உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த பிராண்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணலாம், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எந்த பிராண்டை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா பாய்.